Yeah, know when the whistle go. Hi, hello, வணக்கம் நண்பா. Welcome to Smart Tamil Gamers. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேற லெவலான ஒரு ஐடி சேல் தான். ஸோ இந்த ஐடியை பொறுத்தளவுக்கு நிறைய விஷயம் இருக்கு நண்பா. ஸோ இந்த ஐடியை வேணும் அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஸோ கமெண்ட்டில் ஸோ இந்த மாதிரி வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த ஐடி ஓனர் சொல்லியிருக்காரு 4000 ரூபீஸ் குறைஞ்சி தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி அவரோட கான்டாக்ட் ஐடி சொல்லுவேன். ஸோ அவர்கிட்ட நீங்கள் நேரடியாக பேசிக்கலாம், என்ன ரேட்டுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணுமோ அதை ஃபிக்ஸ் பண்ணி பேசிக்கோங்க. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கு 3500 வேணும் ப்ரோ அப்போ அப்புறம் செட் ஆகும் அப்படின்னா நோ ப்ராப்ளம்பா. ஸோ பாருங்கள் கலெக்ஷன் எல்லாத்தையும். ஸோ ஓரளவுக்கு ஒர்த்தான கலெக்ஷன் தான் சொல்லணும், ஒரு நல்ல கலெக்ஷன் தான் சொல்லணும். ஸோ எல்லாமே வச்சுருப்பார். ஸோ அதிகமாக டாப் அப் பண்ணியிருப்பார் நண்பா. ஸோ டாப் அப் பண்ணியிருக்கிறதுனால அது எல்லா டாப் அப் பண்ண எல்லாமே இருக்கும். ஸோ எலைட்டும் போட்டிருக்காரு. ஸோ பார்த்தா உங்களுக்கே தெரியும், கோல்டு ஐட்டம் தான் அதிகமாக இருக்குது. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சோ பிடிக்கலையோ மறக்காமல் லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. பிடிச்சிருந்தா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு பாருடா அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும்பா. ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு கடைசி வரைக்கும் வேணும். ஸோ ஓகே பாருங்கள், எல்லாமே இருக்குது. பழைய பிளேயர் தான், ஸோ புத்த புதுசு பிளேயர் அந்த மாதிரிலாம் கிடையாது, பழைய பிளேயர் தான். ஸோ ஐடி என்ன கேட்டால் ஒருத்தான ஐடி தான். ஸோ ரேட்டு நீங்கள் பேசிக்கலாம்பா. ஸோ ரேட் நான் சொல்லிட்டேன், 4000. அவர் விருப்பம் தான், ஓனர் சொல்கிறது தானே நம்ம சொல்ல முடியும். ஸோ நம்மளால் அவனு ஃபிக்ஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அந்த ஒரே காரணம் தான். ஸோ நோ ப்ராப்ளம், குறைச்சி பேசணும்னா பேசிக்கலாம். ஸோ அந்த 1000 டைமண்ட் ஒருத்தூர் அந்த இது வச்சுருக்காரு. ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ அதுதான் நண்பா ரேட்டை கூட்டுறதே. ஸோ அந்த இது ஸ்ட்ரீட் பாய் பண்டல்வாங்க பார்த்துருங்களா, அதுதான் அதுவே 1200 டைமண்ட் நினைக்கிறேன். ஸோ அதுதான் ரேட்டை கூட்டுறதே. ஸோ அதனால தான் அவர் பார்க்குறாரு. ஸோ மற்றபடி எல்லாம் க்ளோவாலாம் எக்கச்சக்கமாக வச்சுருக்காரு பாருங்கள். ஸோ உங்களுக்கு எல்லாரும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நண்பா, இன்வைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சொல்லலாம் பாருங்கள், கரெக்டாக இருக்கும். ஸோ அலாக்கோட கிளாஸு அதிகமாக டாப் அப் ஈவெண்ட்டில் வந்து அனைத்தும் வைத்திருப்பார். ஸோ பாருங்கள், ஸோ ஃபுல்லாக பாருங்கள் இவரோட பேனர் முதற்கொண்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த பைரட் ஃப்ளாக் அந்த வருஷத்தில் உள்ளது. பட் இவர்கிட்ட அந்த எமோட்டு தான் இல்லை. ஸோ அந்த எமோட்டு தான் இல்லை, ஆனால் நீங்கள் எமோட்டை பாருங்கள், அசந்துருவீங்க சும்மா. வேறு லெவலான எமோட்டு எல்லாமே வச்சுருக்காரு. முக்கியமாக 500 டைமண்ட் டாப்புக்கு வந்த எமோட்லேருந்து 300 டைமண்ட் டாப்புக்கு வந்த எமோட் வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காரு நண்பா. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். ஸோ பாருங்கள், எமௌண்ட்டு ஒன்று மணி ஈஸ்ட்டு. ஸோ அப்புறம் தான் பணத்தில் படுத்து தூங்குறது. அப்புறம் இங்கே பாருங்கள், ஒன் பஞ்ச் மேனோட வேறு லெவல் எமோட்டு. ஸோ அடுத்து இந்த இது கும்ஃபு எமோட்டு. ஸோ இந்த எமோட்டு எல்லாமே வந்து ஒர்த்தான எமோட்டு நண்பா. ஸோ இங்கே பாருங்கள், கை தட்டுறதா இருக்கட்டும். ஸோ இந்த எமோட் ஃப்ரீ தான். ஸோ இந்த மட்டும் ஃப்ரீ தான். ஸோ இது வந்து கிளைம் பண்ணுற மாதிரி வந்து நினைக்கிறேன். ஸோ இது வந்து டைமண்ட் கொடுத்து வாங்குறது. ஸோ இதுவும் டைமண்ட் கொடுத்து வாங்குறது ஃப்ரீயாகவும் வந்துச்சு. ஸோ இது என்ன கேட்டால் எனக்கு சரியாக தெரில. ஸோ இதுவும் டாப் அப் ஈவெண்ட்டா. ஸோ பாருங்கள், பாருங்கள் ஏதாவது பிடிக்கும். எல்லா வெஹிக்கிள்க்கும் ஸ்கின்னு வைச்சிருக்காரு. அங்கே பாருங்கள், காருக்கு ஸ்கின்னு பைக்கு ஸ்கின்னு எல்லாத்துக்கும் வச்சுருக்காரு. ஒரே ஒருத்துக்கு தான் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அது என்ன வெஹிக்கிள்னு கூட எனக்கு சரியாக தெரியல. ஸோ ஆட்டோவா என்னன்னு தெரில. ஸோ அது அதுக்கு தான் இல்லை. ஸோ பாருங்கள், லூட் பாக்ஸு பேகு எல்லாமே ஒர்த்து தான். பாருங்கள் பேக்கெல்லாம் எனக்கிட்ட ஒர்த்து தான். ஸோ எல்லாமே வச்சுருக்காரு. மேலே பார்த்துருப்பீங்க கோல்டு கலர் எல்லாமே இருந்திருக்கும். இதை பாருங்கள், லூட் பாக்ஸு இது எல்லாமே வச்சுருக்காரு பாருங்கள். ஸோ இது எல்லாமே அதிகமாக கோல்டு ஐட்டம்ஸ் தான் சொன்னேன் இல்லையா, எல்லாமே டாப் அப் ஈவெண்ட்டில் வந்து இருந்துப்பா. ஸோ பாருங்கள், எல்லாமே டாப் அப் ஈவெண்ட்டில் வந்து டாப் அப் பண்ணி டாப் பண்ணி. ஸ்கேட் போர்டெலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது. இதில் ஒன்று வந்து இது வந்தது தான், டாப் அப் ஈவெண்ட்டில் வந்தது தான். ஸோ பாருங்கள், ஸ்கேட் போர்டும் செம ஒர்த்தான ஸ்கேட் போர்ட்ஸ் தான். ஸோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட்டில் வந்து வேணும் ப்ரோ அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டால் போதும், டக்குன்னு ரிப்ளை வரும். ஸோ வந்து நீங்கள் கன்ஃபார்ம் வேணும் அப்படின்னா மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சும்மா விளையாட்டுக்கெலாம் பண்ணி விட்றாதீங்க. ஸோ சொல்லிக்கிறேன் பே. ஸோ ஓகே பாருங்கள், பேனரும் எல்லாம் பழசு தான். ஸோ நிறையா பேருக்கு பேனர் ரொம்ப பிடிக்கும் கலெக்ஷனுக்கு. ஸோ பாருங்கள், ஒரு ஓல்டு பிளேயர் தான் சொல்லணும், 57 லெவலில் இருக்கார். பாருங்க கன் கலெக்ஷன், கன் கலெக்ஷனில் நீங்கள் ஏகேவை பாருங்கள், சும்மா வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். அந்த ஏகே தான் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ கூடிய சீக்கிரமாக அந்த எமௌண்ட்டும் எடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் கூட அதை வாங்கினீங்கன்னா எடுத்துடலாம் அந்த எமௌண்ட்டை. ஸோ அந்த மின்னல் மாதிரி இல்லையா, அதை மேட்ச் பண்ணிங்கன்னா எடுத்துலாம். ஸோ இப்போ தேர்ட் லெவலில் இருக்குது. ஸோ இந்த M60 இது வேறு லெவல் ஸ்கின் தான். ஸோ அடுத்து பாருங்கள் SMG-ல. ஸோ இது வந்து எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ அது தெரியும். கீழே உள்ள எல்லாமே இது எல்லாமே வாங்கினது தான். ஸோ அந்த டாப் அப் ஈவெண்ட்டில் வந்தது பாதி. ஸோ அந்த மாதிரி உள்ளது, இதே லைட்டில் வந்தது. ஸோ இந்த ரெண்டு பாருங்கள் சும்மா வேறு லெவல், ரெண்டு இன்குபேட்டர்னு நினைக்கிறேன் இது ரெண்டுமே. ஸோ அந்த ரெண்டுமே எடுத்திருக்காரு. ஸோ வேறு லெவலான ஐடி தான். ஸோ உங்களுக்கு என்ன ரேட்டு மனசில் ஃபிக்ஸ் ஆகுதோ அது சொல்லுங்கள். ஸோ அவர்கிட்ட நீங்கள் பேசலாம்.
பேசி இது பண்ணிக்கலாம். எல்லா ஸ்கின்னுமே எலைட்டில் வந்தது தான் பாருங்கள். இந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து இந்த மீன் எலைட்டில் வந்தது, இது வந்து இந்த ரெட் கலர் காஸ்ட்யூம் எலைட்டில், இது வந்து இப்போ ரெண்டு எலைட்டுக்கு முன்னாடி வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம், பேனும் பாருங்கள், எல்லா வகையிலையும் பேனும் வச்சுருக்காரு, முக்கியமாக கட்டானா வச்சுருக்காரு. ஸோ நிறையா பேர்ட்ட கட்டானா இருக்காது, கட்டானா ஸ்கின்னை எடுக்கிறது, ஏன்னா டைமண்ட் கொஞ்சம் கூட விடுவாங்க. ஸோ நான் நிறையா பேர்ட்ட இருக்காது. ஸோ கட்டானா ஸ்கின்னும் வேணும் அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஸோ இந்த பேட்டு முன்னாடி வந்துச்சு டாப் மூமெண்ட்டில், அதை முத கொண்டு எடுத்து வச்சிருக்காரு. ஸோ அது எத்தனை டைமண்ட் லம்ச்சு சரியாக தெரில. ஸோ பட் வந்து நிறையா செலவு பண்ணியிருக்காரு. ஸோ பாருங்கள் கிரானைடு பாருங்கள், வேறு லெவலான ஐடி தான். ஸோ பாருங்கள், அதிகமாக எலைட்டில் உள்ள எல்லாமே வச்சுருப்பார். க்ளோவாலும் நாலு வச்சுருக்காரு நண்பா. ஸோ நோ ப்ராப்ளம், நாலு வச்சுருக்காரு, அப்பப்போ மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கேட்டால் ஒரு ஒர்த்தான பிளேயரோட ஐடி தான். ஸோ பாருங்கள், பெட்டும் எல்லாமே வச்சுருக்காரு, முக்கியமாக பென் குயின்னு. ஸோ பென் குயின் வச்சுருக்காரு, அப்புறம் அந்த இது இது இந்த கீழே இருக்குது பாருங்கள், இது பேர் எனக்கு சரியாக தெரில, அந்த ரோஸ் கலர் இது பாருங்கள், இந்த இதே தான் இப்போ தான் எனக்கு சரியாக தெரியல. இந்த பெட்டும் வச்சுருக்காரு. ஸோ இந்த பெட்டோட ஸ்கில்லும் வேறு லெவலான ஸ்கில் தான். ஸோ பென் குயின் இருந்தாலே உங்களுக்கு போதும். ஸோ குளோபால் தான் முக்கியம். ஸோ அதான் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் நண்பா, வேறு மொத்தம் மூணு லிட்டர்னு நினைக்கிறேன், மூணு லிட்டர் ஃபோர் லிட்டர் போட்டிருக்காரு, மொத்தம் எத்தனை லைன் பார்ப்போம், எனக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ மூணு அஞ்சு லிட் போட்டிருக்காரு நண்பா. ஸோ வேறு லெவலான ஐடி. ஸோ மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி